வணக்கம், வெல்கம் டு சித்தா ரெடிங். தோட்டக்கரம் ஆராய்ச்சி, சாப்டர் 25, தமிழ் மக்களின் கலைகள். தமிழ்நாடு பண்டைய நாடு, அதனால் பாண்டிய நாடு. பாண்டி நாடு என பெயர் பெற்றது. அதை ஆண்டவன் பண்டையன், பாண்டியன் என்று கூறினோம். தென் மதுரையையும் கபாடபுரமும் அழிந்து போன இப்போதுள்ள மதுரையை பாண்டியன் தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் என்றும் கூறினோம். மதுரைக்கு வடப்பால் வைகை ஆறு ஓடுகிறது. அதற்கு 100 மைல்களுக்கு அப்பால் வடக்கே காவிரி ஆறு பல கிளைகளோடும் கால்களோடும் பாய்ந்து நாட்டை விளம்பரச் செய்கின்றது. இரு கரைகளிலும் காக்கள், கா என்றால் சோலைகள், வளர்ந்து விரிந்து இருந்ததனால் இப்பேராறு காவிரி என பெயர் பெற்றது. பிள்ளையார் காக்கை உருவெடுத்து அகத்தியர் கமண்டலத்தில் ஏறி கவிழ்த்ததினாலேயே காவேரி என பெயர் பெற்றது என்று புராணிகர் கூற்று. தஞ்சம் என வந்தோர்க்கு உணவூட்டி ஆதரிக்கும் புகழ் படைத்த தஞ்சை மாநகரில் தமிழ் மன்னன் சோழன் ஆண்டான். சோழவள நாடு சோறுடைத்து என்ற முதுமொழி வழங்குவதாயிற்று. இவ்விரு நாடுகளுக்கும் மேற்கெல்லை மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கெல்லை வங்காள குடாக்கடல். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கே அரபிக்கடல் வரை உள்ள நிலப்பகுதியில் சேர்ந்து வாழ்ந்திருந்த தமிழர் சேரர். சேர மக்களுக்கு தலைவனானான் சேரமன்னன். இங்கனமாக சேர சோழ பாண்டியர் என்று 3 முடியுடைய தமிழ் வேந்தர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார்கள். தமிழ் இயல் இசை நாடகம் என 3 பகுதிகளாக வளர்ந்து வந்தது. இயல்பாக மக்கள் பேசுவனவும் கவிஞர்கள் பாடுவனவும் இயல் தமிழ் என்று பெயர் பெற்றது. தமிழ் இலக்கண நூல்களும் இப்பகுதியையே சேரும். பண்டைக்கால இலக்கண நூலாக இன்று சொல்லப்படுவது தொல்காப்பியம் என்பது. இதில் தமிழ் எழுத்துக்களின் இலக்கணமும் எழுத்துக்கள் சேர்ந்து ஆகும் சொல்லின் இலக்கணமும் சொற்கள் காட்டும் பொருளின் இலக்கணமும் அமைந்திருக்கின்றன. பொருள், அகப்பொருள், புறப்பொருள் என 2 வகையாக பகுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பொருட்பாகுபாடு தமிழ் இலக்கணத்திற்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. உலகில் வேறு எந்த மொழியிலும் இப்பொருட்பாகுபாடு இல்லை. இனிய ஒலிகளை இசைத்து உயிர்களின் உள்ளத்தை இசைவித்து மகிழச் செய்யும் கலை இசைக்கலை என்பது குழலும் யாழும் மிக இனியன. அவ்வொலிகளை கேட்டு பறவைகளும் மிருகங்களும் மெய்மறந்து நின்ற கதைகள் பல உள்ளன. குழல் என்பது மூங்கிலால் ஆகிய புல்லாங்குழல், யாழ் என்பது நரம்புகளால் ஆக்கிய வீணை. இவ்வொலிகளை காட்டிலும் மிக இனிமை தருவது தம் மக்கள் மழலை சொல். திருவள்ளுவ நாயனார் பின்வருமாறு அருள்கின்றனர்: குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். இயலும் இசையும் சேர்ந்து வழங்குவது நாடகக்கலை. இதனை கருவியாக கொண்டு நாட்டில் இன்பமும் நல்லொழுக்கமும் வளருமாறு கண்டனர் தமிழ் பெரியார். இது கூத்தென்றும் பெயர் பெறும். இக்கூத்து அரசவையிலும் திருக்கோவில்களிலும் சிறப்பாக திருமணங்களிலும் நடைபெறும். அண்மையில் திருநெல்வேலியில் நடந்த ஒரு திருமணத்தில் கூத்தியர் இருவர் நடனமாடினர். நுண் மணல் விரித்திருந்த நடன மேடையில் அவ்விருவரும் இன்னிசை பாடி அவ்விசைக்கேற்ப அபிநயங்கள் காட்டி 1 மணி நேரம் ஆடி இறங்கினர். அப்போது அந்த நடன அரங்கில் 2 சிங்க உருவங்கள் எத்தும் எதிருமாக நிற்பது போல் அழகியதொரு சித்திரம் அம்மணலில் அப்பெண்களின் கூத்தாட்டத்தின் விளைவாக வரைந்து நிகழ்வது காணப்பெற்றது என்றால் சித்திரக்கலையிலும் தமிழ் மக்கள் அவ்வளவு முன்னேறியிருந்தார்கள் என்பது விளங்குகின்றது அல்லவா? திருக்கோவில்கள் கடவுள் வழிபாட்டிற்கே முதன்மையான இடமாக இருந்தன என்பதோடு கண்கவரும் பேரழகு சித்திரங்களுக்கு அவை இடமாய் இருந்தன. அஜந்தா குகையில் காணப்படும் நிற சித்திரங்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டன எனினும் இன்று எழுதியது போல காணப்படுகின்றனவே. அந்நிற அமைப்பு எம்முறை பற்றியது என்பது கூட அறிய முடியாத தகுதியை உடையனவாக விளங்குகின்றது. தஞ்சை, புதுக்கோட்டை, சித்தன்னவாசல் முதலிய இடங்களில் காணப்படும் சிற்பங்கள் உயிருள்ள உருவங்கள் போல நம் கண்முன்னே நிற்கின்றன. நெல்லை மாநகரத்திற்கு கிழக்கே 7 மைல் தூரத்தில் உள்ள கிருஷ்ணாபுரத்தில் காணப்படும் கல்லோவியங்கள் ஈடும் எடுப்பும் மிக்கன. பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் மாமல்லபுரத்தில் அமைத்துள்ள 7 கல் தேர்களும் ராசராச சோழன் தஞ்சையில் கட்டியுள்ள பெருங்கோவிலும் ஈடு இணை இல்லாத உலக புகழ் பெற்ற பொருள்கள். நம் நாட்டில் காணப்படும் மிக உயர்ந்தனவாகிய திருக்கோபுரங்களும் மிகப்பெரிய தேர்களும் உலகில் வேறு எங்கும் காண முடியாத வியப்பு பொருட்கள். அவைகளில் அருமையான சித்திரங்கள் சிற்பிகளால் அமைக்க பெற்று திகழ்கின்றன. கோவில்களில் காணப்படும் கல்வெட்டுக்கள் பண்டைக்கால வரலாறு கூறும் சான்றுகளாகும். நன்றி.